Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா 4 டிஃபரண்ட் फ्लेவர்ல சூப்பரா பண்ணிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வந்து ஐஸ்கிரீம் ரெசிபி. நம்ம எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட் ரெசிபி. வீட்டில் இருக்க பொருள் வச்சே எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். தேவையான பொருட்கள் வந்து என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பால். நான் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பால் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் நல்லா க்ரீமியாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபுல் ஃபேட் மில்க் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை, கார்ன்ஃப்ளார், அப்புறமா வெனிலா எசன்ஸ். ஒரு பேஸ் ஐஸ்கிரீம் வச்சு நம்ம இன்னைக்கு வந்து 4 ஃப்ளேவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். சாக்லேட் ஐஸ்கிரீம்க்காக, லெமன் ஐஸ்கிரீம்க்காக லெமன், அப்புறமா வந்து லெமன் எல்லோ ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து நம்ம ஆரஞ்சு ஐஸ்கிரீம்க்காக வந்து எசன்ஸ் எடுத்திருக்கேன். இது 2-in-1, கலரும் கொடுக்கும் ஃப்ளேவரும் கொடுக்கும். இது வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பால் காய்ச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் பால் கம்மியாகும் போது நம்மளுக்கு அடியில் வந்து பிடிக்காது. பால் நல்லா கொதிக்க விடுங்க. பால் கொதிக்கிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. பால் வந்து நம்ம ஊற்றின அளவுலேருந்து பாதி அளவு வர்ற வரைக்கும் பால் வந்து நல்லா சுண்ட விடுங்க. அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடியில் வந்து அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ நம்மளுக்கு பாதி அளவு வந்துருச்சு. கொஞ்சமாக வந்து நான் கார்ன்ஃப்ளார் எடுத்திருக்கேன். அது கூட ஆறின பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பால் பாதி அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை கரையிற அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளார் சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு லைட்டாக கட்டி ஆக ஆரம்பிக்கும். அதனால கார்ன்ஃப்ளார் சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. 3-4 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணால் போதும். ஸோ ரொம்ப கட்டி ஆகாது, ஒரு மாதிரி க்ரீமி டெக்ஸ்சராக கிடைக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. பால் நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் எடுத்திருக்கேன். ஸோ அதில் கொஞ்சமாக நான் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுக்க போகிறோம். எல்லா பாலையும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துட்டோம். ஸோ இது ஒரே பேஸ் வச்சு நம்ம 4 ஃப்ளேவர் இப்போ பண்ண போகிறோம். ஏர்டைன் கண்டெய்னர் தான் யூஸ் பண்ணோம். ஸோ அப்போ தான் காற்று உள்ளே போகாமல் இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் வந்து நல்லா க்ரீமியாக கிடைக்கும். மேலெல்லாம் க்ரீமியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் கீழே வந்து தண்ணி இருக்கும். ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துட்டோம். ஸோ நம்ம 4 ஃப்ளேவர் பண்ண போகிறதுனால இதை வந்து நம்ம 4 பாக்ஸஸில் ஊற்றி வைக்க போகிறோம். 4 கண்டெய்னர்லேயும் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரீசரில் 3 மணி நேரம் மறுபடியும் வச்சிடலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைமை விட இந்த வாட்டி கொஞ்சம் கட்டியாக இருக்கும். வெனிலா ஐஸ்கிரீம்க்கு வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம பேஸ் ஐஸ்கிரீம் பண்ணும்போதே நம்ம வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எதுவும் ஆட் பண்ணாமல் அப்படியே ஸ்டோர் பண்ணுங்கள். செகண்ட் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறோம். சாக்லேட் ஐஸ்கிரீம்க்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்த ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆரஞ்சு ஃப்ளேவர். இது 2-in-1. ஆரஞ்சு எசன்ஸும் இதில் இருக்க ப்ளஸ் அதோட கலரும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லெமன் ஃப்ளேவர். ஸோ அதுக்காக நான் ஃப்ரெஷ் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு கூடவே லெமன் எல்லோ ஃபுட் கலர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஆரஞ்சு ஃப்ளேவர் கூட எசன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் ஆட் பண்ணி பண்ணலாம். நம்மளோட 4 ஃப்ளேவரும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து பாலித்தீன் கவர் வச்சு கவர் பண்ண போகிறேன்.
நீங்க சில்வர் ஃபாயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வைக்கணும். ஏன்னா காத்து உள்ள போச்சுன்னா நம்மளுக்கு வந்து உள்ளயும் ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும், கிரீமி டெக்ஸ்சர் கிடைக்காது. ஸோ அதனால இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிட்டு ஃப்ரீசர்ல வச்சிடுங்க. இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணினதுக்கு அப்புறமா மூடி போட்டுட்டு ஃப்ரீசர்ல ஓவர் நைட்டோ இல்ல 8 hours வந்து ஸ்டோர் பண்ணுங்க. 8 hours ஆயிடுச்சு, நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ கவர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்மளோட சாக்லேட் ஐஸ்கிரீம் ஸ்கூப் பண்ணிக்கலாம், ரவுண்டாக இருக்கிற கரண்டி எடுத்துக்கோங்க, அப்போதான் ஸ்கூப்பிங் நம்மளுக்கு நல்லா வரும். ஸோ பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக வருதுன்னு. நம்மளோட க்ரீமி சாக்லேட் ஐஸ்கிரீம் இப்போ ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து ஆரஞ்சு ஸ்கூப் பண்ணலாம். ஸ்கூப் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும். ஸோ நம்மளோட ஆரஞ்சு ஐஸ்கிரீமும் கூட எவ்வளோ க்ரீமியாக ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து லெமன் ஃப்ளேவர், வைப்ரண்ட் கலர், பார்க்கவே செமையாக இருக்குது. ஸோ நம்மளோட லெமன் ஃப்ளேவரும் ரெடி. லாஸ்ட்டாக வந்து வெனிலா ஃப்ளேவர், பார்க்கும்போது யம்மியாக இருக்குது. நம்ம 4 ஃப்ளேவர் ஐஸ்கிரீம்ஸும் இப்போ ரெடி ஆகிடுச்சு, சாக்லேட், லெமன், வெனிலா, அப்புறமா ஆரஞ்ச். ஸோ டாப்பிங் பண்ணுறேன் நான், வெனிலா ஃப்ளேவருக்கு மேலே நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி வைக்கிறேன், சாக்லேட்டுக்கு மேலே கிரேட்டட் சாக்லேட். ஸோ உங்களுக்கு டாப்பிங்ஸ் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ பார்த்துப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஐஸ்கிரீம் வந்து வீட்லேயே சூப்பராக செஞ்சு பார்க்கலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் ஏதாவது டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் இல்லை டிஃப்ரெண்டான கண்டென்ட் போடணும் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.